ఓం నమో నారాయణ, ఓం శ్రీ వెంకటేశాయ నమ. యాక్చువల్லா மிந்தானத்திக்கு, அதாவது 13th அன்னைக்கு நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் இதுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். தேவதாமர் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோவிலுக்கு பல சயன கோலத்தில் அப்படி பார்க்கணும் விரும்பி பண்ணோம். ஸோ அங்கே ஒரு 5 மணிக்கு அங்கே போகும்போது இது வந்து பட்டாச்சாரியர் வந்துட்டு இது நைவேத்தியத்துக்காக திரை போட்டுருந்தாங்க. ஸோ அந்த திரை போட்டதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் வாசலில் போயிட்டு அந்த கோவில் வாசலில் அந்த பக்கத்தில் இருக்கன்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு போர்டை படித்தோம். அந்த போர்டை படித்தும் போது விஜயராவ பெருமாள் கோவில்னு போட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அப்புறம் அங்கே டீ கடை சாப்பிட்டுமோ அந்த விஜயராவ பெருமாள் கோவிலுக்கு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கோவில், நீங்கள் அங்கே போயிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், விஜயரக கோவிலுக்கு போயிட்டு இந்த ரங்கநாத பெருமாள் சேவித்ததுக்கப்புறம் விஜயரக பெருமாள் கோவிலுக்கு போனோம். அங்குள்ள பட்டர் என்ன பண்ணார், சார் இது வந்து ரங்கநாத பெருமாள் வந்து சயன கோலம், விஜயரக வந்து அமர்ந்த கோலம், இது இன்னொரு பெருமாள் இருக்குது அது நின்ற கோலம், அது நீங்கள் பொன்னேரியில் போயிட்டு கரிகிருஷ்ண பெருமாளை போய் பார்க்கணும் அப்படின்னாரு. அது வந்து அங்கேருந்து 6-8 கிலோமீட்டர் தான். ஸோ ஒரு இங்கே ஆக்சுவலாக நினச்சது வந்துட்டு ரங்கநாத பெருமாள் முட்டம்தான். ஸோ அந்த பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் வந்து சயன பெருமாளையும் பார்த்தோம், அதே சமயத்தில் அமர்ந்த பெருமாளையும் பார்த்தோம், அங்கேருந்து நின்ற பெருமாளையும் பார்த்தோம். ஒரு 10 கிலோமீட்டர் சில 3 பெருமாளும் இருக்காங்க. ஸோ இந்த கரிகிருஷ்ண கோவில் பெருமாள் கோவிலில் அந்த பட்டாச்சாரியார் ரொம்ப நிதானமாக அர்ச்சனை பண்ணார். அந்த மாதிரி அர்ச்சனை வேற எங்கேயும் நான் பார்த்து கூட கிடையாது. அவ்வளோ நிதானமாக பண்ணார், ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ அழகாக நிதானமாக அர்ச்சனை பண்ணார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் வீடியோவில் பேச முடியுமான்னு கேட்டதுக்கு அவரே அந்த கோவில் சரத்தை பற்றி பேசினார். நான் வந்து அந்த அவர் பேசுனது இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் அந்த 3 பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு தர்சனம் பண்ணி அவங்க பெருமாளோட ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முதல் நேத்திக்கு வந்து இதை போட்டிருந்தேன், விஜயராக பெருமாளோட வீடியோ போட்டேன். இன்னைக்கு வந்து கரிகிருஷ்ண பெருமாள் வீடியோ போடுறேன். அப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு ரங்கநாத பெருமாள் வீடியோவும் போடுறேன். அங்கே வந்து நல்ல பட்டாச்சாரியோட பேச முடியல. ஸோ அங்கே இருக்கிற ஸ்கிரிப்டெலாம் வச்சு கொடுத்துருக்கேன், அதை வச்சு வீடியோ போடுறேன். ஸோ நான் வீடியோ பார்த்துட்டு பெருமாள் சேவிங்கோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் சேவிச்சுட்டு பெருமாள் அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் சொல்லுங்கம்மா, ஊர் பற்றி சொல்லுங்கம்மா. கரிகிருஷ்ணமா சன்னதியின் தள்ள வரலாறு என்னவென்றால், பெருமாள் மூலவர் செய்யும்பு மூர்த்தி, தானாக உருவானவர். கரிகார சோழர் காலத்தில் பெருமாள் புத்துவில் இருந்ததாக ஐதீகம், அந்த புத்து பாலால் கரைத்து சிலாவகத்தில் இருந்ததாக ஐதீகம். அப்படி எடுக்கின்ற பொழுது பெருமாள் வலதுகால் பள்ளத்திலையும் இடதுகால் மூட்டிலையும் இருக்கும், வலதுகளை ஜாட்ட வச்சிருப்பார், இடதுகளை இடுப்பில் வச்சிருப்பார், நின்று திருக்கணும். இவர்கிட்ட கிருஷ்ணர் வேடம். இந்த சன்னதி நிர்மாணியம் பண்ணது கரிகாலசம், அதான் பெருமாள் திருநாமம். கரிகிருஷ்ண பெருமாள் ஒரு முதல் காரணம். அது இரண்டாவது அரிசும் திருக்குளம் இருக்கிறது. சன்னதிக்கு பின்புறம் சந்தான புஷ்கரின் புத்திரபாகியத்துக்கோசரம் முன்னாடி ஆரணியார் 2 நிலைகள் உள்ளது. மூணாவது பெருமாளுக்கு இடது பக்கம் தாயார் சன்னதி, சவுந்தர ஒளி திருநாமம். 2 அர்த்தத்தில் இருப்பார் தாயாரம், உட்காந்த நிலையில் எல்லா சன்னதியில் இருப்பார். இங்கே நின்ற நிலையில் இருக்கிறதுனால பக்த விக்கிரம் மாதிரி அருள் பாலிக்கிறார், அது ஒரு விசேஷம். நாலாவது திருக்கோவிலுக்கு முன்னாடி மண்டபம் இருக்கும், கருங்கல் மண்டபம். அந்த மண்டபம் தூண்களுக்குள்ளே சாஞ்ச நிலையில் இருக்கும், எப்படி பெருமாள் சாஞ்சி இருக்காரோ அந்த வி ஷேப்பில் இருக்கும், அது 4வது அதிசயம். 5வது சித்திர மாதம் சித்திர சிரவணத்துக்கு 4 நாள் முன்னாடி பிரம்ம வச்சத்தில் பெருமாள் வந்து சிவனை சந்திப்பார். அது காரணம் என்னடான்னா, பரத்தாஜ மகர்ஷியும் அகத்தி முழுவதும் ஏக காலத்து சிவனு பெருமாளும் காட்சி தரணும் அப்படி வேண்டியது போனாலும் உற்சவம் நடந்து வருது. நடக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணம் வந்து 6வது நாள், விடிகாலம் 4:30 பிரம்ம முகூர்த்த வேலையில் பஜாரில் பரத்வாஜ ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்தினால உற்சவம் நடக்கின்ற பொழுது சிவனுக்கு பெருமாளுக்கு ஏகத்தில் ஆர்த்தி பண்ணி மாலை மாத்திரை போட்டு சிவன் மாலை பெருமாள் போட்டுவார், பெருமாள் சிவன் போட்டுவார். இந்த நேரத்தில் நம்ம வந்து சேவிச்சமான உத்தியோக அனுகூலம், தேக ஆரோக்கியம், புத்திர பாக்கியம், வம்சபிவர்த்தி, இஷ்டகார சித்தி, கிரகோதர்ஷ நிவர்த்தி எல்லாம் நிவர்த்தியாக ரிஷிகளத்தில் இருந்தான். அவங்க இந்த அதிசயங்கள் நடைபெறுறது பொன்னேரில் மட்டும்தான். ஏன்னா சக்தி சாந்த சந்திக்க எங்கேயும் கிடையாது, இந்த பொன்னேரில் மட்டும் தான் நடக்கிறது. அந்த சந்திக்கூடிய இடத்துக்கே ஹரி அரண் பஜாஸ் ராஜா பேர் வச்சுருக்காரு, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பேர்.
இந்த அஞ்சு அதிசயங்கள் இந்த பிருந்தாரண சேத்திரன்னு சொல்லி ஜொலசிவன் இடத்துல பெருமாள் உருவாயிருக்கார். இந்த சன்னதி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு. சன்னதியில் கூடிய இடத்துக்கு திருவாயப்பாடு என்ற பெயர். பொன்னேர் ரயில்வே ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர் கோவில் அருகாமையில் உள்ளது. ஆமாம், இப்போ பிரம்மோத்சவம் தான் அந்த ஆரியர் சேர்வார் இல்லையா? ஆமாம், பிரம்மோத்சவம் அப்போதான் வேண்டிக்கணும். அப்போ தான் நவ தினத்தில் 9 நாள் நடக்கும். அந்த 6வது நாள் காத்தால் 4வது பிரம்ம முகூர்த்த வேலையில் சந்திச்சுட்டு 2 பேர் மாலை மாற்றம் கற்பூர வைத்துக்கணும். தேங்க்யூ மாமா.